ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மிலன் மீடியா. யுக்ரைன் ரஷ்யாவுக்கும் இடையிலான இந்த போர் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து போயிட்டு தான் இருக்குது. யுக்ரைன் மேலே வந்து ரஷ்யா வந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. யுக்ரைனும் வந்து ரஷ்ய படையினருக்கு வந்து பதிலடி தாக்குதல் கொடுத்துட்ருக்காங்க. சில பகுதிகளில் வந்து ரஷ்ய இராணுவம் வந்து பின்வாங்கியிருக்காங்கிற மாதிரி தான் செய்திகள் வந்திருக்கு. இந்த யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான இந்த போரில் வந்து பாதிக்கப்பட்ட இந்த ரெண்டு நாடுகளை தவிர்த்து வேறு எந்த நாடுன்னு பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கா. இலங்கையில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து இந்த பொருளாதார வீழ்ச்சி வந்து சந்திச்சிருக்காங்க. இதுக்கான காரணம் என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இலங்கையில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து இந்த பெட்ரோல் டீசல் விலை வந்து ஏறுனுச்சு. இதன் காரணமாக மற்ற எல்லா அத்தியாவசிய பொருட்களோட விலையும் வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக ஏற ஆரம்பிச்சிச்சு. இன்றைய நிலைமையில் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோலோட விலை வந்து 200 ரூபாய், ஒரு லிட்டர் வந்து 200 ரூபாய் தாண்டி போயிட்டுருக்கு. டீசலுக்கு வந்து பெரிய அளவில் வந்து தட்டுப்பாடு வந்து இலங்கையில் இருக்குங்கிற மாதிரின செய்திகளும் வந்துட்டுருக்கு. இந்த பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஒரு சைடு போயிட்டுருக்கு. இலங்கையில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுலேயும் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து சிக்கல் இருக்க காரணத்தினால ஒரு 10 மணி நேரம் வந்து மின்வெட்டு வந்து ஒரு நாளைக்கு இருக்குது. இலங்கை வந்து இந்த பொருளாதார வீழ்ச்சியை சந்திக்கிறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 ரீசன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ் வந்தபோது லாக்டவுன் வந்து போட்டிருந்தாங்க. அதனால் இலங்கையோட மெயின் இதுவான டூரிசம் வந்து பாதிக்கப்பட்டுச்சு. டூரிசம்னாலே வந்து இலங்கையோட எக்கனாமியில் வந்து பார்த்திங்கன்னா 10% ஜிடிபி வந்து அது கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. இந்த 10% இன்கம் வந்து அப்படியே வந்து இந்த கொரோனா லாக்டவுன்னால் இழந்தாங்க. ரெண்டாவது ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இலங்கையில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வந்து எல்லாமே வந்து ஆர்கானிக்காக இருக்கணும், ஆர்கானிக் ஃபார்மிங் சொல்லிட்டு கொண்டு போகிறாங்க. இந்த மாதிரி ஆர்கானிக் ஃபார்மிங் கொண்டு போகும்போது சில பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. அது வந்து ரெண்டாவது ரீசன். மூணாவது ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான இந்த போர் காரணமாக சர்வதேச அளவில் வந்து கச்சா எண்ணெயோட விலை வந்து ஏறிக்கிட்டே இருந்துச்சு. இதன் காரணமாகவும் வந்து இலங்கையில் வந்து இந்த தாக்கங்கள் வந்து இருந்துச்சு. நம்ம ரெண்டாவது பார்த்த ரீசன் வந்து இப்போ கிளியர் கட்டாக பார்க்கலாம். இந்த ஆர்கானிக் ஃபார்மிங்னால ஏற்பட்ட பிரச்சனை என்னங்கிறத முதல்ல பார்க்கலாம். இந்த ஆர்கானிக் ஃபார்மிங்கில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ், ஆர்கானிக் பெஸ்டிசைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் மேனுஃபேக்சர் பண்ணலை. இந்த காரணத்தினால என்ன இருக்குன்னா ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் வந்து அதிக அளவில் பண்ணுறதுனால விளைச்சல் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அப்புறம் மோரோவர் வந்து இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள் வந்து பயன்படுத்தாத காரணத்தினால அதிக அளவில் வந்து இந்த புழுக்கள் தாக்கம் வந்து ஏற்பட்டிருக்கு. இதன் காரணமாக நிறைய பயிர்கள் வந்து சேதமடைஞ்சிருக்கு. இதனால் வந்து பார்த்திங்கன்னா உணவுப் பொருட்களுடைய விலை வந்து உயர்ந்திருக்கு. ஆர்கானிக் ஃபார்மிங்னா இந்த கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ், கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸை யூஸ் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக வந்து இயற்கையான முறையில் கிடைக்கக்கூடிய இந்த உரங்களையும் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் பயன்படுத்துறது தான் இந்த ஆர்கானிக் ஃபார்மிங். ஆனால் இயற்கையான முறையில் கிடைக்கக்கூடிய இந்த ஃபர்டிலைசர்ஸையும் இந்த பெஸ்டிசைட்ஸையும் வந்து அதிக அளவில் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதன் காரணமாக தான் வந்து எந்த ஒரு கண்ட்ரியும் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக வந்து ஆர்கானிக் ஃபார்மிங்கில் போக முடியல. உலகத்தில் வேறு எந்த ஒரு நாடும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்கானிக் ஃபார்மிங்கில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து போக முடியல. இருந்தாலும் வந்து இலங்கையில் வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு வந்து எதிர்கட்சிகள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கலையா, மற்றவங்க வந்து அப்போஸ் பண்ணலையான்னு கேட்டிங்கன்னா இலங்கையில் ஸ்ரீலங்காவில் இருந்த கவர்மெண்ட்டில் இருந்த நிறைய அஃபீஷியல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஃபேமிலியை சார்ந்தவங்க. இதன் காரணமாக வந்து ஈஸியாக வந்து இந்த சட்டத்தை வந்து கொண்டு வந்துடுறாங்க. இதனால் ஏற்பட்ட விளைவு தான் வந்து இப்போ இலங்கையில் வந்து மக்கள் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இலங்கையில் வந்து மக்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இலங்கையில் வந்து நேஷ்னல் லெவல் எமர்ஜென்சி வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. கேபினட் மினிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட பதவியை வந்து ராஜினாமா செஞ்சுட்டாங்க. அனைத்து கட்சி அமைச்சரவை வந்து அமைக்கப்படும்ங்கிற மாதிரி அதிபர் வந்து சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.